வள்ளுவர் மாதிரி காதலை சொன்னால் உலகத்தில் யாருமே கிடையாது. அவரோட கொண்டையும் அவரோட தாடியும் பார்த்தா இவர் இப்படி லவ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லுவார். This is the first time I am coming to Tamil Nadu in 2024. புலுதுண்டு பால்பார பால்பார் மற்றபார் தொழுதுண்ட பன்சல்பார். திருவள்ளுவர் தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த நேரத்தில் துரோகம் செய்துவிட்டு இப்போ வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர்கள். மணி 9:10 ஆகிப்போச்சு. கடைசியாக என்னை விட்டுருக்கார் அண்ணே. என்ன நினச்சி என்னை கடைசியில் கூப்பிடுறாரோ, நான் முதல்ல தாமதமாக வந்ததுக்கு இந்த அவையிடமும் மேலையில் இருக்க பெரியோர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொற்பொழிவாளர்கள் கூட்டம் நம்ம தலைமை கழகத்தின் சார்பாக நடைபெற்றது. நான் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பாதியில் அனுமதி கேட்டுக்கிட்டு அண்ணன் சேகர் பாபுவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த மேடையில் வேகமாக ஓடி வந்தேன். அறந்தாஞ்சலி நிஷா அப்பான்னு என்னை கூப்பிடும் பொழுது உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சிங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. ஒரு முழுதி முன்னாளருக்கு பேச்சாளரை அப்பான்னு கூப்பிடுறது, அவங்க வீட்டுக்காரரை நான் வாங்க மாப்பிள்ள அப்படிமே. நான் ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவன், அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க, என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க பார். இதுதான் தமிழன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு திராவிட மாடல். இந்த ஒரு சாதாரண அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து தன்னுடைய அதீத நம்பிக்கையால் பேச்சாற்றலால் இயல்பான நடிப்பாற்றலால் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தில் நடிப்பதற்கான அந்த வாய்ப்பை பெற்று எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர்கள் பேசுகின்ற மேடையில் வாய்ப்பை பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண்ணால், ஒரு கிராமத்து பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னுடைய அருமை மகள் அறந்தாங்க நிஷா இன்னும் பல உயரமான இடங்களுக்கு சென்று இப்போ இருக்கிறத விட இன்னும் உயரத்திற்கு போனாலும் இந்த இயல்பை மாற்றாமல் இருங்க அப்படிங்கிறதான் அறந்தாங்க நிஷா என் மகளுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அருமையான யோசனைன்னு சொல்லி. இந்து சமய அறநிலையத்துறை, அதுக்கு ஏன் அறநிலையம்னு பேர் வச்சாங்க தெரியுமா? அதில் வெறும் ஆன்மீக முயற்சிகள் பக்தி முயற்சிகள் மட்டும் நடக்கின்ற இடம் அல்ல, அறச்செயல்கள் நடக்கின்ற இடமாக மாற்றிய பெருமை என்னுடைய அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்களைத்தான் சார். நான் ஒரு மேடையில் காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமான்னு தலைப்பு, பல நடுவர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க, ஐயாலாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. என்னுடைய குருநாதர் ஐயா இப்போ சாலமன் பாப்பையா கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சொல்லுவார். நான் ஒரு ஊரில் போய் காதல் திருமணம்னு சொல்லிட்டேன் தீர்ப்பு. அதுக்கு வந்து என்னென்ன உதாரணம் சொன்னேன்னா, ஒருவனுக்கு தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவனுக்கு உண்டு, ஜாதி மத வேறுபாட்டை களைவது காதல் திருமணம், பாரதியார் கூட காதலினால் மானிடர்க்கு கலவியுண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னார். யார் பாரதியார்? திருவள்ளுவர் அறம் பொருள் இது ரெண்டையும் விட்டுட்டு இன்பம் காதல், வள்ளுவர் மாதிரி காதலை சொன்னால் உலகத்தில் யாருமே கிடையாது. அவரோட கொண்டையும் அவரோட தாடியும் பார்த்தா இவர் இப்படி லவ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லுவார். யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படிம்பார். நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நீ என்னை பார்க்கும்போது நான் வானத்தை பார்ப்பேன். யார்? திருவள்ளுவர். எப்படி அவர் வந்து ஏதோ தம்புச்செட்டி தெருவில் கடையில் நின்று சைட்டடிச்ச அனுபவத்தோடு என்ன அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஒரு காதலின் நயத்தை காதல் திருமணம் அப்படின்னு நான் தீர்ப்பு சொன்னேன்னா கூட்டத்தில் மேலே வந்து ஒருத்தன் கலகம் பண்ணுறான், நாங்கள்லாம் பிள்ளைகளை வளர்க்குறதா வேணாமா ஐயா, எப்படா பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் வச்சுருக்கா, நீ வாட்டிக்கு காதல் திருமணம் தீர்ப்பு சொன்ன, எவனாவது என் பிள்ளை இழுத்துட்டு போனால் நீ வருவியாப்பா அப்படின்னு கலகம் பண்ணி ரகலை பண்ணி ஐயா அப்படின்ட்டு அப்புறம் தீர்ப்பை மாற்றியா சொல்ல முடியும். அந்த இடத்துல தப்பிச்சு பிழைக்கிறேன்ட்டு ஒடியாந்துட்டேன். ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி அதே ஊரில் அதே தலைப்பை போட்டாங்க.
காதல் திருமணம்னு தீர்ப்பு சொல்லும் பொழுது அப்பொழுது பலத்த கரவழி எழும்பி எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த சண்டை போட்டான் பார், அவன் எனக்கு வந்து மாலை போட்டான். காரணம், அவன் மகன் காதல் திருமணம் பண்ணி அழகாக ரெண்டு பிள்ளைய பெற்று சந்தோஷமாக ஜாதி மத பேதம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு பார். இந்த காதல் திருமணத்தை, கலப்பு திருமணத்தை சட்டமாக்கியவர் கலைஞர், அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் தமிழக முதல்வர். ஆனால் அந்த கலப்பு திருமணத்தை கோயிலில் செய்தால் நீ கட்டணம் கட்ட தேவையில்லை, இலவசமாக கலப்பு திருமணத்தை செய்யலாம் அப்படின்னு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எனது அருமை அமைச்சர், அருமை அண்ணன் சேகர் பாபுவோட காலத்தில் நடந்துச்சு. நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா நம்ம ஜனவரியிலிருந்து 4 தடவை வந்துட்டார் எங்க நம்ம ஊருக்கு. முத முத திருச்சி ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறதுக்கு தான் வந்தார். வந்து அவர் மேடையில் பேசின பேச்சு, அடாடாடாடா, This is the first time I am coming to Tamil Nadu in 2024. My first program in Tamil Nadu. முதல் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்டாராம். கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி தெரியுமா? திருச்சி விமான நிலையத்தை திறந்து வச்சார். அந்த விமான நிலையத்தில் இப்போ விமானமே ஓடலை, திண்டுக்கல் பூட்டு போட்டு பொட்டி வச்சிருக்காங்க. முதல் நிகழ்ச்சியிலேயே கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி ஓடாமல் போட்டி இருக்குன்னா 2024 உங்களுக்கு மிகப்பெரிய திண்டுக்கல் போட்டு பூட்டி உங்கள் ஆட்சியை முடிவு கட்டப் போகிறவர் எங்கள் தளபதி MK ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி. அவர் ஐயா ஒன்றிய பிரதமர் எந்த மேடைக்கு போனாலும் திருக்குறள் சொல்லுவாருங்கய்யா. அதுவும் ஒரு திருக்குறள் அடிக்கடி சொல்லுவார், புழுதுண்டு பால்பார் பால்பார் மற்றபார் தொழுதண்ட பன்சர்பார். திருவள்ளுவர் தேம்பி தேம்பி அழுகிறார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனது இந்த மனுஷன் ஹிந்தியில் எழுதி இப்படி வாசிக்கிறார், ரொம்ப சந்தோஷம். திருக்குறளை சொல்கிறது சொன்னீங்களே அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறீங்களா? இன்னைக்கு டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடும் வெயிலில் கிடந்து போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கையை செவிசாய்க்காமல் புழுதுண்டு பால்பற பல்பார் மற்றபார் தொழுதுண்ட பென்சல்பார். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலும் பாம்பார். இதுதான் அரேபியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஷேக்கை கட்டி பிடிச்சி கும்பிடு போட்டார். ஆஹா, இஸ்லாமியர்களை நேசிக்கிறார் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் படத்தை போட்டு போட்டாங்க. இஸ்லாமியர்கள் நான் ரம்ளான் நோன்பு தொடங்குற அன்னைக்கு அவர்களின் சோத்துல மண்ணெல்லி போட்ட மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்தி இஸ்லாமியர்களை மட்டுமல்ல வேறு நாடுகளிலிருந்து இந்த குடியுரிமைக்காக வந்திருப்பவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி வஞ்சனை செய்த சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறது இன்றைய ஒன்றிய அரசு. இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு யார் காரணம் தெரியுமா? பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த ஓட்டெடுப்பு நடத்தும் பொழுது ஆதரவாக ஓட்டு எவ்வளவு வந்துச்சுன்னா 124, எதிர்த்து வாக்களித்தது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட வாக்குகள் 99. எத்தனை ஓட்டு வித்தியாசம்? 13 ஓட்டு வித்தியாசம். அந்த 13 ஓட்டை சேர்த்து போட்டது யாருன்னா அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும். அவங்க மட்டும் இந்த பக்கம் சேர்ந்து ஓட்டு போட்டிருந்தால் இன்று குடியுரிமை திருத்த சட்டம் அமுலாகி இந்த நாட்டிற்கு நடைமுறைக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் துரோகம் செய்துவிட்டு இப்போ வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர்கள், ஆஹாஹா ஓஹாகா அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் இவ்வளவு வெள்ளங்கத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் குடிக்கிறதுக்கு நீர் இல்லாமல் மற்றவர்களோட தொடர்பு கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தமே, அப்பையெல்லாம் பார்க்க வராமல்
இப்போ வந்து ஒவ்வொரு மேடையிலையும் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் சொந்தங்களை, தமிழ் சொந்தங்களை, தமிழ் சொந்தங்களை. நம்மளாம் சொந்தமா இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் இந்த டெத்துக்கெலாம் போவாங்க, ஆம்பளையெல்லாம் டெத்துக்கு போனால் ரொம்ப பெரிய ரியாக்ஷன்லாம் பண்ண மாட்டான், என்ன அவ்வளோ இறந்துட்டார், நல்லா தானடா இருந்தார், நல்லா இருந்தவன் தான் ஜாக முடியும், ஏற்கனவே செத்தவன் இன்னொரு தடவை ஜாக முடியுமா, கண்டுபிடிச்சி கேட்பான், நல்லா தானடா இருந்தார் இந்த கூதுரப்பை, அதுக்கும் பதில் சொல்லுவேன், ஆமாம் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், திடீர்னு நெஞ்ச பிடிச்சாருப்பா, விழுந்துட்டார், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனால் போகிற வழி இல்லையே, அதுக்கு இதே பேசாமல் போக வேண்டியார், எதுக்கு இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன், அங்கே பாரிஸில் எங்கேயாவது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தால் பொழைச்சிருப்பான்லாம் இருக்கிறேன், ஒன்று என்னடா நம்ம தான் மர்டர் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட மேட்டரை மாற்றிட்டேன், எப்படா செத்தார், நெஞ்சு வலிக்குதுன்னு அறியா, அந்த தூரத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நல்ல டாக்டர் இருக்காருன்னு கூட்டிகிட்டு போனேன், போகிற வழியிலே எதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கூட்டி போனேன், பக்கத்தில் தம்புச்செட்டி தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட என்னடா இதை சொன்னால் அதுங்கிறேன், அதை சொன்னால் இதுங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான், எப்படா செத்தார், பக்கத்தில் தம்புச்செட்டி தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கூட்டி போனேன், அவர் அந்த 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போக சொல்லிட்டாரு, அங்கே போகிற வழியில் இறந்துட்டார், அதுக்கு இவன் எதுக்கு ஒவ்வொரு டாக்டராக கூட்டிக்கிட்டு போனேன், வீட்லேயே வச்சுருந்தேன் அவன் பாட்டுக்கு செத்துருப்பான் நிம்மதியாக, ஐயோ எந்த ரூட்டில் போனாலும் நம்ம தான் கொலை பண்ண மாதிரியே கொண்டு விட்றாங்களேன்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க, எப்படா செத்தார், நீயே எழுப்பி காட்டுக்கடா, நான் எதுவும் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிறான்ட்டான், அவனை எழுப்பி கேட்டால் பதிலாக சொல்லுவேன், டெத்தில் ஆம்பளை போய் இப்படி பேசிகிட்டு இருப்பேன், பெண்கள் தான் போய் அந்த இறப்பில் அவங்களுடைய உணர்வுகளை பூரா வெளிப்படுத்தி ஒப்பாரி வைப்பாங்க, எங்கள் மதுரை பக்கம்லாம் பார்த்தா அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும், நீ யானை இளமானாலும் பூனை இளமானாலும் யா, அந்த என்ன தெரியுமா, அடுத்த வரியை சிந்திக்கிறதுக்கு கேப்பு அதுதான், நீ பந்தலிலே நிக்கையில் நான் பாவி மக ஓரத்தில் அப்படின்னு வச்சுட்டு அதில் இன்னொரு கிழவி சேர்ந்து ரெண்டு ஒப்பாரி வைக்கிறப்போ திடீர்னு ஒரு கிழவி இப்படி அண்ணாந்து பந்தலை பார்க்குறேன், பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு, கிழவி பாட்டை மாற்றிட்டான், பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா, கூட இருந்த கிழவி போகையில் பார்த்துக்குருவான் போகையில் பார்த்துக்குருவான்னா, வீட்டுக்கார கிளவி உள்ளே பூந்து தொட்டையினா வெட்டி போடுவேன், நான் விதைக்கில்ல சுவிட்டிருக்கேன், எடுவிட்ட சிரிக்கலாம் இளவ மட்டும் பாருங்கறியா, மூணும் பாவக்காய கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கு, கிழவன் அவர் வாட்டுக்கு கிடக்கிறார், இந்த ரெண்டு கிழவியும் பாவக்காய கொள்ளையடிக்கிறதுக்கு ஒப்பாரி வச்சது வேற யார் இல்லை, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான், ஏன் நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப வந்து என்னன்னு கேட்காம ராமேஸ்வரத்தில் போய் 22 தீர்த்தத்துலேயும் தூக்கி தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கார், மக்கள் தலையில் தண்ணீர் இருந்து தத்தளித்த போது வந்து எட்டி பார்க்காமல் இன்று தலையிலே தண்ணீர் ஊற்றி நாடகம் போடுகின்ற அந்த ஒன்றிய பிரதமருக்கு மத்தியில் மக்கள் பாதிக்கப்பட்டவுடன் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ரூபாய் நிதியை வழங்கிய ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி, பெண்களை பற்றி இன்னைக்கு எல்லா இதுலையும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க, பழைய ஔவையாரே என்ன சொல்கிறாங்கன்னா, தையல் சொல் கேளேல், பொம்பளை பேச்ச கேட்காத, எப்படியா கேட்காம இருக்க முடியும், என் வீட்டுக்காரி பேச்ச கேட்காம இருக்க முடியுமா, எங்கள் அம்மா பேச்ச கேட்காம இருக்க முடியுமா, சினிமா பாட்டிலெலாம் என்ன சொல்கிறான், ஒரு பாட்டு தஞ்சை ராமையாதாஸ் எழுதியிருப்பார், கண்டால் கொல்லும் விஷமாம் கட்டளைக்கு மங்கையரை நாம் கொண்டாடி திரியாமல் குருடானது காலம், பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே, ஒய்யார கொண்டையிலே
தாளம் பூவாம் அதன் உள்ளே இருக்கிறது ஏறும் பேனாம். இதை மெய்யாய் உணர்ந்து இப்படி எழுதியிருக்கான் பாட்டு. சந்திரபாபு ஒரு படத்தில் பாடுவார், கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லுமேங்கை புலியை நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும் தந்தனா தாளம் போடணும். இதில் என்ன கொடுமைன்னா இந்த பாட்டுக்கு பெண்களே கைதட்டுறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம். பெண்களை நம்பாதே, சேலை கட்டி என்ன மாதிரி நம்பினால் தந்தனா பாட்டு பாடனா, தையல் சொல் கேளேல் பெண்கள் பேச்சை கேட்காத. கவிஞர் வாலி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை கேதானே, கம்பன் ஏமாந்தான். அதில் ஒரு வரி சொல்கிறார், ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஆத்திரம் கோபம்லாம் பெண்களுக்கு அடுப்படி வரைக்கும் தான். வெளியில் கோபம் படக்கூடாது, குனிஞ்சதில் நிமிராமல் நடக்கணும். குனிஞ்சதில் நிமிராமல் இந்த வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போச்சுன்னா லாரியில் அடிபட்டு தான் ஜாகணும். இன்னைக்கு அப்படித்தான் ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திரைப்பட பாடலை, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னா, இங்கிலீஷு படித்தாலும் இன்ப தமிழ் இப்படித்தான் இருக்கணும். சட்டம் திட்டம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இரு அப்படின்லாம் வளர்த்தாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு எப்போ மரியாதை கிடைக்கும் ஒவ்வொரு இடங்களாக சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு சடங்கு நடக்கும், வயசுக்கு வந்தோடனே பூப்புனித நீராட்டு விழா, சீர்லாம் கொண்டு வருவாங்க, அந்த பிள்ளையை அலங்கரிப்பாங்க, எல்லாம் வேடிக்கை வைப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, டிவி போடுவாங்க, அந்த நேரத்தில் மரியாதை இருக்கும். வளைகாப்பு அப்போ மரியாதை இருக்கும், வளையலாக போட்டு விடுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த பிள்ளைய எல்லோரும் வளைகாப்பு நல்ல பிள்ளைய பார்த்துக்கப்பா ஏப்பா, ஆம்பளை பிள்ளையா பார்த்துக்கப்பா அப்படிப்பா இப்படிப்பான்ட்டு அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு மரியாதை இருக்கும், கோயிலில் திடீர்னு சாமி வந்துடும், அதுக்கு ஆத்தா வந்துட்டா அப்படிங்க, உடனே ஒரு குரூப்பே வந்து காலையிலாம் தொட்டு ஆத்தா வண்டியா ஆத்தா ஆத்தா சொல்லாத்தா சொல்லாத்தான்னு கும்பிடுவான். அந்த கும்பிட்றதுல அந்த அம்மாவோட புருஷன் ஒருத்தன் ஆத்தா, அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது, அப்பா இப்போ தாண்டா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்தேன், வந்து இவன் காலில் விழுந்து கும்பிட்றானேன்ட்டு. ஒரு பெண்ணுக்கு தெய்வம் இறங்கியது அப்படின்னு சொன்னோன்னா ஆண்கள் எல்லாம் மரியாதை செய்வார்கள். இந்த பெருமை புகழ் எல்லாமே டெம்பரவரி தற்காலிகம். ஒரு பெண்ணுக்கு எப்போது மரியாதையும் புகழும் பெருமையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு கல்வி என்ற ஆயுதமும் அதிகாரம் என்ற வேலை வாய்ப்பும் கொடுக்கப்பட்டு, அந்த பெண் ஒரு கல்வியோடு ஒரு கம்பீரமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுதுதான் ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பார்கள். இன்னைக்கு ஐஜியா ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஆண்கள்லாம் வந்து அம்மா அப்படின்னு அடிக்கிறான் பாரு ஒரு சல்யூட்டு. ஒரு பெண்ணுக்கு கல்வி தந்து வீரத்தை தந்து அவளுக்கு பொருளாதாரத்தையும் தந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியும் கிடையாது. இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் பாஜக குரூப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரிசு அரசியல், திமுகவில் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் இங்கே மட்டுமா, கடவுள் வீட்டிலேயே வாரிசு இருந்துச்சு. பார்த்தீல சிவபெருமான் குடும்பத்தோடு நின்றுட்டு இருப்பார், அவர் பார்வதி பிள்ளையெல்லாம். அப்போ ஒருத்தர் ஓடியாடுறார் ஞானப்பழத்தை கொண்டுட்டு, ஞானப்பழம் அப்படின்னா வாங்கி சிவபெருமான் அவர் பாடு சாப்பிட்ருக்கலாம், ரொம்ப நன்றிப்பா என்னையை நினச்சி பழம் கொண்டு வந்தியே அப்படின்னு சாப்பிட்ருக்கலாம். இவர் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமா கொடுப்பாரு. அவர் அது வாங்கி ரொம்ப நன்றி மாமான்னு தின்றுருக்கலாம். அது உடனே இதை பாதியாக பிரித்து நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னோடனே அவர் ஓடியாருவார், விடாது பிரிக்கப்படாது, யாராவது ஒருத்தருக்கும் முழுசாக கொடுக்கணுன்ட்டான். உடனே ஒரு போட்டி வைப்பார், நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவர் ஆயிற்றே, நமது பிள்ளைகளுக்கு போட்டி வையுங்கள், யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்படம். முறியன் உடனே மயில் எடுத்துக்கிட்டு டன் 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 புறட்டு போவார், ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன். விநாயகர் அவர் உடம்பை வச்சுக்கிட்டு என்றைக்கு உலகத்தை சுற்றுறது,
அவரோட வாகனம் 3 ரூபா பார்த்து கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போலாமா? அது பார்க்குது, என்னங்க அக்கிரமம் பண்ணுறீங்க, உங்கள் உடம்பு தூக்கிட்டு என் மேலே உட்காந்திங்கன்னா எனக்கு தான் கடைசி சிட்டிங்க. மனசாட்சி இல்லாமல் இப்படி கேட்குறீங்களே, வேற ஏதாவது ஐடியா இருந்து ஞான பழத்தை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்ட்டு நாரதட்ட வருவார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன, இருந்தாலும் தெரியாதுன்னு இருக்கலாம், இவன் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்று தான் அப்படிம்பார். உடனே அவங்க அப்பா அம்மாவை 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். முருகன் டென்ஷனோடு வர்றார், எங்கே என் ஞானப்பழம், உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு அழைக்க இழைக்கப்பட்டது அநீதி, எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைத்து கொள்ளப் போகிறேன், ஆஹாகா ஓகாகான்னு போய் பழனி மலையில் போய் கோமணத்தோடு அன்னைக்கு நின்னவர் தான். ஔவையார் வந்து சமாதானம், முருகா உனக்கு ஞான பழத்தை பிழிந்து முடியாது ஔவையே, வர முடியாது, என் தந்தையிடம் போய் சொல்லுங்கள். குடும்பமே வந்து முருகா மன்னித்து விடு மன்னித்து விடு, ஐயா ஐயா ஐயா, அப்பா அம்மா தகப்பன் சுவாமியாக மாறி கடைசியாக சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்லுவார், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இருக்கும் இடமாக வழிபடட்டும், நீ இந்த மலையிலேயே ஆட்சி செய் அப்படிம்பார். சிவபெருமானே தன்னுடைய மகன்களில் எவன்டா தனியாக ஆட்சி செய்கிறதுக்கு தகுதியானவன்னு தன்னுடைய வாரிசை பழனி மலையில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கார். அது மாதிரி தான் என் தம்பி உதயநிதி கலைஞரின் மடியிலே வளர்ந்த செல்ல பிள்ளை, பெரியாரின் செய்திகளை பெரியாரின் கருத்துக்களை கேட்டு வளர்ந்த துணிச்சல்காரன், அவர் முரசொலியினுடைய நிர்வாக இயக்குநராக பணியாற்றி அந்த வெள்ளி விழாவை நடத்தி காட்டி இளைஞரணி செயலாளராகி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கழகத்திற்காக பணியாற்றிய முதிய தோழர்களுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்ச்சிகளிலெல்லாம் தொடர்ந்து உழைத்து இன்று அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பதற்கு இன்னொரு தலைவன் உருவாகிவிட்டான் என்பதை பார்த்து விட்டுத்தான் எல்லோரும் அவரையே டார்கெட் பண்ணுறாங்க. யாருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அவனால் தான் தலைவனாக உருவாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்.